ஒரு ஜாப்ல இருந்து ஒரு பிசினஸ் இதுக்கு நாம வந்து மாறும்போது மாத்திரம்தான் பெருக்கத்துக்கான ஒரு பிரமாணத்தை ஆக்டிவேட் பண்றோம். எப்போவுமே ஒரு ஒரு வேலையிலே நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல அதில் வந்து எந்த இதுவுமே பாருங்க, ஒரு நிலம், ஒருவன் வந்து தன் நிலத்தில் வேலை செய்கிறான், இன்னொருத்தன் போய் இன்னொருத்தருடைய நிலத்தில் வந்து வேலை பார்க்குறார். ரெண்டு பேர், ஒருத்தர் அவருடைய நிலம், அவருடைய சொந்த நிலம், அதில் வேலை செய்கிறாரு. இன்னொருத்தர் அன்றாட வருமானத்துக்காக ஒருத்தர் நிலத்தில் போய் என்ன பண்ணுறாரு, வேலை செய்கிறார். இவருக்கு எப்போவுமே ஒரு கண்ட்ரோல் இருக்குது பாருங்க. ஆனால் இவருக்கு எப்போ போனானோ அன்றைக்கி போயிடும். சிலருக்கு வேலை போகும்போதே இவங்களும் போயிடுவாங்க, ஏன்னா இவங்களுக்கு அவங்க ஜீவன் எல்லாமே அந்த தான் இருக்கும். ஐயோ போச்சே, அதோட முடிஞ்சு போச்சு எல்லா கதையும். அப்போ என்னைக்குமே அது ஒரு செக்யூர்டானது கிடையாது. நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும், ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி சிந்திக்க வேண்டும். நம்ம ஆட்கள் எப்போவுமே பிரச்சனையான பிறகு தான் உன்னை யோசிக்கிற பழக்கம். சரி பரவாயில்ல, அதுக்கப்புறமா அது யோசிக்கணும்ல. ரெண்டு விதமாக வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம், ஒன்று ரியாக்ட், இன்னொன்று ப்ரோ ஆக்ட். லைஃபை அப்ரோச் பண்ணுற ரெண்டு வழிகள், ஒன்று என்னெல்லாம் நடந்ததுக்குதோ அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே வாழ்கிறது, இன்னொன்று ப்ரோ ஆக்ட், என்ன நடக்கும் என்பதை முன்பாகவே பார்த்து அதை திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நாம் எடுத்துகிட்டு போகிறது. அப்படிலாம் நடந்துமா பிரதர்? கண்டிப்பாக நடக்கும். என்னை கேட்டால் 90% அப்படி நடக்கும். மீதி 10% வேறு மாதிரி இருந்தால் கூட தேவனுடைய கிருபையினால் அதையும் உங்களால் கையாள முடியும். போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக சிறிய சுக்கானால் பெரிய கப்பல் திருப்பப்படுவது போல உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் போகும்படி, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் எதிர்காலம் போகும்படி யோசிக்கும் இடையை நோக்கி நீங்கள் திருப்ப முடியும்.